இப்போ யூஸ்வலாக நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒர்க் பண்ணலாம், இது சொசைட்டியில் யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது அந்த ஆர்கனைசேஷனில் அந்த ஆர்கனைசேஷன் அதாவது யூஸ்வலாக அந்த ப்ரைவேட் அல்லது கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் தான் இந்த இப்படி சில நடவடிக்கைகளில் வரும். அது சொசைட்டியில் நிறைய தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையாக இருக்கும். அதாவது நிறைய மக்களுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் பல சந்தர்ப்பங்களில் ஏற்படுது. ஸோ அதில் ஒர்க் பண்ணுற நிறைய ஒர்க்கர்ஸ் என்னென்னா சில வேலை நாங்கள் செய்கிறது பிள்ளைய வந்து தெரிஞ்சும் இப்போ கம்பெனி இதை செய்ய சொல்லி ஓர்டர் பண்ணுது என்றதுக்காக அந்த அவங்க சொன்ன டாஸ்க்கு செய்வாங்க. அதாவது ஒரு பிள்ளையான விஷயத்தை கூடி சம்டைம்ஸ் செய்கிறாரு. அண்டு இப்போ கம்பெனியை எதிர்த்து காய்ச்சா தங்களை ஜாப் போயிடும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால இப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் நாங்கள் செய்கிறது பிள்ளையாண்டு தெரிஞ்சும் சில விஷயங்கள், அதாவது இப்போ லோன் கொடுக்கறது, மற்றது இப்போ ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறது அப்படியான விஷயங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. ஸோ இது நிறைய சிட்டிசன்ஸ் இடையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது சில வேலை பாரதூரமான விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம். அதாவது சூசைட் அண்ட் சம்டைம்ஸ் ஃபெயில்ட் அட்டெம்ப்ட் சூசைட், சம்டைம்ஸ் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு இது கான்செப்டை உருவாக்குறது, அப்படி நிறைய இடங்களில் இப்படியான இப்போ நாங்கள் செய்கிற ஒரு இப்போ கம்பெனி ஒர்க்கர்ஸ் செய்கிற சில விஷயங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அமைந்தது. ஸோ அந்த விஷயத்தை தான் இதில் மிக தெளிவாக காட்டியிருந்தாங்க. அப்படி நாங்கள் செஞ்சால் என்னென்ன எஃபெக்ட் ஏற்படுத்தலாம், இப்படியான பாதிப்புகளை சொசைட்டியில் ஏற்படுத்தும் என்றதை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னில் ஒரு ரோட் சீன் வரும், அந்த ஒரு பில்டிங்கில் ஒரு ஒரு சைன் இருக்கிற மாதிரி, மற்றது போஸ்டர் இருக்கிற மாதிரி அந்த சீன் எல்லாம் ரொம்பவே மிகப்பெரிய சோஷியல் மெசேஜை சொல்கிற ஒரு சீனாக அமைஞ்சிது. அதை விட கிளைமேக்ஸ் சீனும் ரொம்பவே வித்தியாசமாகவும் அந்த சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரியும் இருந்தது. ஸோ இந்த மூவி சொல்கிற ஃபைனல் மெசேஜ் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா இப்போ ஒரு மேலதிகாரி கம்பெனி ஓட வந்ததுண்டு செய்ய வேண்டாம், உங்களோட ஹார்ட் அது ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை பற்றி செய்ய சொல்லி சொல்ல சொல்லப்படுது. அதாவது உங்களோட ஹார்ட்டுக்கு அது ஒரு ரோங்கான விஷயம் என்று தெரிஞ்சா நிச்சயமாக அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு குவெஸ்டனாவது ரைஸ் பண்ணலாம். அண்டு நீ கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன் என்று சொல்லப்படுது. மூவியின் எண்டிங்கும் இதை ரொம்பவே என்ன வித்தியாசமாக போட்டு வந்திருந்தாங்க. அதாவது ஹீரோன்ற சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அண்டு நிறைய விஷயங்களை பயன்படுத்தி இந்த சோஷியல் மெசேஜை ரொம்ப வடிவாக கொன்வே பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்மளோட சொசைட்டியில் நாம் செய்கிற ஒரு சாதாரண பிள்ளை தான் இந்த விஷயம். அதை விட இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பிள்ளை ஒரு இடத்துல நடக்குதுண்டா அந்த இடத்துல நாங்கள் இப்போ ஒரு குவெஷனை ரைஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அண்ட் ஒப்சர்வராக இருந்தாலும் அதுவும் ஒரு என்ன கவலைக்குரிய விஷயம், அதாவது தண்டனைக்குரிய விஷயம் என்றதையும் இந்த மூவியில் ஒரு மெசேஜாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த மூவி ரொம்பவே ஒரு அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு அட்டகாசமான மூவி என்று தான் சொன்னாலும். ஸோ டைம் இருந்தால் மறக்காமல் இந்த மூவியை பாருங்கள். நிச்சயம் உங்களை வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய மூவிஸில் ஆகி என்ற மூவியும் உண்டு. ஸோ பை பை காய்ஸ், சீ யூ இன் எனது வீடியோ.